வருகின்ற டிசம்பர் மாதம் 21ஆம் தேதி முதல் 26ஆம் தேதி வரை கிட்டத்தட்ட ஒரு 6 இரவுகள் 5 நாட்கள் வந்து பாத்தீங்கன்னா காசி மகா யாத்திராவுக்கு வந்து நம்ம வந்து பிளான் பண்ணிருக்கோம். காசி, போத்கயா, கயா, அயோத்தியா இந்த மாதிரியான பகுதிகளுக்கு வந்து போக போறோம். தேவர்கள் கட்டிய அந்த கோயில்கள்ல சக்தி வாய்ந்த பயிற்சியை வந்து நம்ம வந்து செய்ய போறோம். குருமார்களின் அருளினால் காசிக்கு செல்வது உங்களது வாழ்க்கையில் முக்தியை நோக்கி செல்வதற்குண்டான பாதையை சத்தியப்படுத்தும், உறுதிப்படுத்தும். சோ அப்படிப்பட்ட இந்த அற்புதமான இந்த மகா யாத்திராவில் கலந்து கொள்வதற்கு விருப்பம் உள்ளவர்கள் கீழே உள்ள கான்டாக்ட் நம்பர் கான்டாக்ட் பண்ணி உங்களது பெயரை முன்பதிவு செய்து கொள்ளலாம். ரொம்ப ரொம்ப கம்மியான நபர்களை தான் கூட்டிட்டு போக போறோம், விமானம் மூலியமா வந்து போக போறோம். சோ உங்களது பெயரை முன்பதிவு செய்து கொள்ளலாம். கடைசி நேர ரஷ் இல்லாம முன்னாடியே வந்து விமான பயணச்சீட்டு புக் பண்றதுக்கும் வந்து ரொம்ப உபயோகமாக இருக்கும். நன்றி, வணக்கம். அகிலமெங்கும் சிவன், ஆணும் இல்லை பெண்ணும் இல்லை அர்த்தநாரி சிவன், நீரும் இல்லை நெருப்பும் இல்லை நினைப்பதெல்லாம் சிவன், உயர்வும் இல்லை தாழ்வும் இல்லை நீ வணங்கும் சிவன். சிவனே 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 சிவனே, ஆதி இல்லை அந்தம் இல்லை அகிலமெங்கும் சிவன், ஆணும் இல்லை பெண்ணும் இல்லை அர்த்தநாரி சிவன், நீரும் இல்லை நெருப்பும் இல்லை நினைப்பதெல்லாம் சிவன், உயர்வும் இல்லை தாழ்வும் இல்லை நீ வணங்கும் சிவன். பதினாறு கால் குதிரை என்று கூறுகிறார்கள், மனதை என்ன சொல்றாங்க, மனசு என்ன சொல்றாங்க, எப்போது உங்கள் மனதை உள்ளுக்குள்ளே சரணாகதி செய்து விடுகின்றீர்களோ, வார்த்தையை கவனிக்கணும், நீங்க நினைக்கிறீங்களா நானும் ஏதோ ஜாலியா இருக்கீங்க ஜாலியா இருக்கீங்கன்றீங்களா, அது என்ன, அது எப்பயும் கிடைச்சுக்கிட்டே இருக்கும் உங்களுக்கு. அணுவிற்குள் அணுவாய் அப்பாலுக்கு அப்பால உங்களுக்கு மாற்றம் நடந்துட்டு இருக்காது, உங்களுக்கு தெரியல, நீங்க பயிற்சி பண்ண பயிற்சி பண்ணதான் அது நிச்சயமாக உங்களுக்கு தெரியும். நான் சொன்னது புரிஞ்சுதான்? உடலில் உயிர் இருக்கும் போதே மனம் தனியா ஆன்மா தனியா பிரிச்சிடணும். பிரிக்கல அப்படின்னா இந்த ஆன்மா விடுதலை அடையாது. விடுதலை அடையல அப்படின்னா இந்த பூமியை விட்டு மேலே செல்லக்கூடிய சக்தி இந்த ஆன்மாவிற்கு கிடைக்காது. இந்த மாதிரி ஒரு தீட்சை வந்து கிடைக்கணுன்றது வந்து எனக்கு 12 வருஷம் முன்னாடி ஒரு ஆசை. இந்த மாதிரி ஒரு விஷயம் கிடைச்சது வந்து அவ்வளோ ஒரு இன்னைக்கு கடவுள் வந்து எனக்கு பெரிய பிளெஸ்ஸிங்ஸ் இன்னைக்கு கொடுத்ததா நான் நினைக்கிறேன். எனக்கு கேட்ஸ் எல்லாம் அப்படியே ஓப்பன் ஆச்சு. இதே ப்ரொஃபஷனில் நான் கல்யாணத்துக்கு முன்னால் 4 வருஷம் பிரேக்குக்கு முன்னால் போகும்போது இருந்த என்னோட நேமுக்கும் இந்த ஒரு மாதத்தில் எனக்கு இருக்கிற நேமுக்கும் பெரிய வித்தியாசம் இருக்குது. எனக்கு இங்கே நீங்கள் தான் கடவுள் யாருன்றே எனக்கு சொல்லி தந்த மாதிரி இருக்குது.
முதல கடவுள் இருக்கிறார், ஆனால் அவர் யாருன்னு தெரியல. பக்தியும் தியானமும் செஞ்சால் கடவுள் எங்களுக்குள்ள அறியலாம். அது நீங்கள் தான் எனக்கு சொல்லி தந்தீங்க, அதுக்கு நன்றி. ஒரு வீடியோவில் சொன்னார், நீங்கள் வந்து கருணையோடு இரு, உன்னோட பாவங்கள் எல்லாம் தீரும்னு சொன்னார். அது நான் எப்படின்னு யோசித்தேன். எனக்கு இப்போ இவ்வளோ கடன் இருக்குது, எனக்கு இவ்வளோ தான் வருமானம் வருது, நான் எப்படி பண்ண முடியும்னு. அப்போ அதுக்கு அவர் என்ன சொன்னார்னா, நீ 10 ரூபாய் சம்பாதிச்சனா 2 ரூபாய் அடுத்தவங்களுக்கு தானம் செய், போதும், மிச்சம் 8 ரூபாயில் உன்னோட வேலையை பார்த்துக்கோ அப்படின்றத சொன்னார். அதுதான் நான் பண்ணேன். அது எனக்கு பெரிய மிராக்கலாக கொஞ்சம் கொஞ்சமாக நடந்துன்னு இருக்கு. எனக்கு இப்போ அவர் சொல்லும் போது நான் அந்த மன்னிப்பு கேட்கும் போது என்னைய அறியாமையே வந்து கண்ணீரா வந்துச்சு, மனசு அப்படியே சுத்தம் ஆயிடுச்சு. அதுக்கு ஒரு பெரிய நன்றி உங்களுக்கு குருவே சரணம். எங்கே ஒருனாலும் திருப்பி திருப்பி கொண்டு வந்து மீண்டும் இங்கே நிறுத்துறது தான் உங்கள் வேலை. ஒரு கட்டத்துக்கு மேலே அந்த புருவ மத்தியத்துக்குள்ளே புரு 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 புருன்னு ஒரு உணர்வு தெரியும், அங்கே கவனம் வைக்கணும். இன்னும் ஒரு சில கட்டத்துக்கு மேலே புரு 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 புருன்ற உணர்வு ஒலியாக மாறும். ஒலியை அப்புறம் ஒலி ஒரு டாட் வரும், அப்புறம் அந்த டாட் பெருசாகும் பெருசாகும் பெருசாகும். கவனிக்க கவனிக்க அருப் பெருஞ்சோதியாக மாறிடும். அதை பார்த்துட்டீங்கன்னா முடிஞ்சு, வந்த வேலை முடிஞ்சுன்னு இருக்கும். அப்புறம் நான்லாம் உங்களுக்கு தேவையில்லை. இந்த பயிற்சி பண்ண 1.5 வருஷத்துக்கு நான் உங்களுக்கு தேவைப்பட மாட்டேன். ஞானம் தானாகவே சிந்திக்கும். ஜோதிய நஞ்சை தான் நீ குடிக்க, உன் கழுத்தில் பாம்பாக நான் இருக்க, ஜென்மங்கள் உன்னோடு சேர்ந்திருக்க, நஞ்சுக்கு நன்றிகள் நான் உரைக்க, உலகமே சுழலுதே அவன் பெயரினிலே, அசையுதே அவன் அசைவினிலே சிவன் அசைவினிலே. ஆதி இல்லை அந்தம் இல்லை அகிலமெங்கும் சிவன், ஆணும் இல்லை பெண்ணும் இல்லை அர்த்தநாரி சிவன், நீரும் இல்லை நெருப்பும் இல்லை நினைவதெல்லாம் சிவன், உயர்வும் இல்லை தாழ்வும் இல்லை நீ வணங்கும் சிவன். சிவனே சிவனே சிவன், ஆணும் இல்லை பெண்ணும் இல்லை அர்த்தநாரி சிவன்.